ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ நாராயணா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நிர்ஜல ஏகாதசி. இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம் இருந்தால் அவர்களுக்கு புனித நதிகளில் நீராடிய பலனும் பலவிதமான தானங்களை அளித்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தின் மூலம் கிடைக்கும் என்பது ஐதீகம். விரதம் இல்லாமல் இந்த நிர்ஜல ஏகாதசியின் மகிமையை பற்றி கேட்பவர்களுக்கு சூரிய கிரகணத்தில் வரும் அமாவாசை திதியில் சிராதம் செய்த பலன் கிட்டும் என்று ஏகாதசி விரத மகாத்மியம் சொல்றது. இந்த ஏகாதசி விரதம் இருப்போரும் இந்த ஏகாதசி மகிமையை கேட்பவரும் தங்கள் பாபத்திலிருந்து விடுபடுவார்கள். அவர்களின் 100 தலைமுறைக்கான மூதாதையர்களும் தங்கள் பாபச்சுமையிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்று தண்ணீர் தானம் செய்பவர்கள் 1 கோடி தங்கம் தானம் செய்த பலன் பெறுகிறார்கள். இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படின்னும் ஏகாதசி விரத மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. மகத்துவம் நிறைந்த இந்த நாளில் 1 குடம் தண்ணீர் தானமாக கொடுக்க முடியாவிட்டாலும் பகவான் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்து 1 குவளை தண்ணீராவது தவித்து வாய்க்கு தானமாக கொடுக்க உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் கிட்டும் என்பது நிச்சயம். இன்று ஒவ்வொருவரும் அவசியம் சொல்ல வேண்டிய பாசுரமும் பார்க்கலாம். நாமோ இப்போ பதிவுக்குள்ள போகலாம். ஜலம் என்றால் தீர்த்தம், நீர் என்றால் இல்லை, வாயில் 1 சொட்டு தண்ணீர் கூட பருகாமல் இருக்கக்கூடிய ஏகாதசி விரதத்துக்கு நிர்ஜல ஏகாதசி என்று பெயர். ஆண்டுதோறும் ஜேஷ்ட சுக்ல பட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியை நிர்ஜல ஏகாதசி என்று அழைப்பார்கள். இந்த நிர்ஜல ஏகாதசி பீம ஏகாதசி பாண்டவ ஏகாதசி என்னும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த விரதத்தை பாண்டவர்கள் 5 கடைபிடித்தார்கள். இந்த ஒரு ஏகாதசி விரதம் இருந்தாலே எல்லா ஏகாதசி பலனும் கிடைத்து விடுமாம், ஒருவேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது என்று எண்ணிய பீமசேனனுக்கு, பீமா மற்ற ஏகாதசி விரதம் இருக்க உன்னால் முடியாவிட்டாலும் இந்த 1 நாளாவது இரு என்று வியாசர் சொல்லியதை கேட்டு இருந்ததால் இந்த ஏகாதசி பீம ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுறது. இப்போ நம்ம ஏகாதசி மகிமையை பார்க்கலாம். பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் ஒரு முறை வியாசரை தரிசித்து அவரை வணங்கி, குருதேவா, துன்பங்கள் பல பல வந்து கொண்டே இருக்கிறதே, அவை எப்போது எப்படி மனிதர்களை பாதிக்கும் என்பது யாருக்குமே தெரிவதில்லை. கலியுகத்திலோ கேட்கவே வேண்டாம். அடைமழை போல நேரம் காலம் பாராமல் அனைவரையும் படுத்தும் இந்த துன்பங்கள் நீங்கும்படியாக ஒரு சுலபமான வழியை சொல்லக்கூடாதா என்று தர்மர் வியாசரிடம் வேண்டி கேட்கிறார். வியாசரும், தர்மபுத்திரா, எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் மட்டுமே. இந்த ஏகாதசி என்று உபவாசம் இருந்து மகாவிஷ்ணுவை பூஜிப்பதை தவிர சுலபமான வழி வேற எதுவுமே இல்லை. சகல விதமான சாஸ்திரங்களும் இதைத்தான் சொல்கின்றன அப்படின்னு வியாசர் சொல்றார். அருகில் இருந்து இதை கேட்ட பீமன், முனிவரே, என்னுடன் பிறந்தவர்கள் எல்லோரும் ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள். என் தாய் மனைவி கூட ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் என்னையும் ஏகாதசி விரதம் இருக்க சொல்கிறார்கள். என்னால் செய்யக்கூடியதாது, ஒருவேளை சாப்பிட்டு விட்டு அடுத்த வேளை சாப்பிடாமல் இருப்பதே என்னால முடியாதே. என்னை போய் முறையாக உபவாசம் இருந்து ஏகாதசி விரதம் இரு என்றால் நடக்கக்கூடியதாயது என்று பீமன் சொல்லி அதற்குரிய காரணத்தையும் சொல்லுகிறார். விருகம் என்னும் ஒரு தீ என் வயிற்றில் இருக்கிறது. ஏராளமான உணவை போட்டால் ஒழிய என் வயிற்றில் இருக்கும் நெருப்பு அடங்காது. வருடத்துக்கு 1 நாள் தான் என்னால் உபவாசம் இருக்க முடியும். எனக்கு தகுந்தாற் போல நான் எல்லா விதமான ஏகாதசிகளின் பலனையும் பெறும் விதம் ஒரு ஏகாதசியை எனக்கு சொல்லுங்கள் என்று வேண்டி கேட்கிறார். அதற்கு வியாச பகவானும், அதற்கு ஒரே வழி இந்த நிர்ஜல ஏகாதசி தான். நீ இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடி என்று வியாசர் வழிகாட்ட, பீமனும் நிர்ஜல ஏகாதசி என்று தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருந்தான். பீமன் விரதம் இருந்த அந்த ஏகாதசி பீம ஏகாதசின்னு அழைக்கப்பட்டது. துன்பங்கள் அனைத்தையும் போக்கும் அற்புதமான ஏகாதசி இந்த ஏகாதசி. அதனால பீம ஏகாதசி பாண்டவ ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம் இருப்போர் யமதர்ம ராஜாவை சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி தண்டனை அனுபவிக்க வேண்டாம். வைகுண்டத்தின் தூதுவர்கள் இறப்பிற்கு பின் நேரடியாக வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வார்கள் அப்படின்னும் ஏகாதசி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. புனித நதிகளில் நீராடிய பலனும் பலவிதமான தானங்களை அளித்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தின் மூலம் கிடைக்கும். நிர்ஜல ஏகாதசியின் மகிமையை பற்றி கேட்பவருக்கு
சூரிய கிரகணத்தில் வரும் அமாவாசை திதியில் சிரார்த்தம் செய்த பலனும் கிட்டும். இந்த ஏகாதசி விரதம் இருப்போர் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். அவர்களின் 100 தலைமுறைக்கான மூதாதையர்களும் தங்கள் பாப சுமையிலிருந்து விடுபடுவார்கள். இன்று தண்ணீர் தானம் செய்பவர்கள் 1 கோடி தங்கம் தானம் செய்த பலன் பெறுகிறார்கள். இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள். இந்த மகத்துவம் நிறைந்த நாளில் பகவான் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்து இயன்ற தானங்களை கொடுக்க அல்லது தண்ணீரையாவது தானம் கொடுக்க இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்களை தேடி அந்த பகவானே வருகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்று சொல்ல வேண்டிய பாசுரம் பார்க்கலாம். ஓயும் மூப்பு பிறப்பிறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன் நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. ஓயும் மூப்பு பிறப்பிறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன் நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவான் மகாவிஷ்ணுவின் அலர்ந்த திருவடி தாமரைகளை வாக்குள்ளும் மனத்துள்ளும் வைப்பவர்களுக்கு பலவீனத்தை கொடுக்கும் வயோதிகம் பிறப்பு இறப்பு நோய்கள் ஆகியவை அழியும்படி செய்பவன் திருமலையிலே வாழும் கண்ணன் எம்பெருமான் என்பதுதான் இந்த பாசுரத்தோட பொருள். தாழ் பரப்பி மண் தாவிய ஈசனை நீள்பொழில் குறுகூர் சடகோபன் சொல் கேழில் 1000 வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே. தன் திருவடிகளை பரப்பி பூமியை அளந்து கொண்ட சர்வேஸ்வரனை உயர்ந்த சோலையுடைய ஆழ்வார் திருநகரிக்கு தலைவரான நம்மாழ்வார் அருளி செய்த ஒப்பில்லாத 1000 பாசுரங்களுள் இந்த 10 பாசுரங்களையும் அர்த்தத்துடன் சொல்ல வல்லவர்கள் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெற்று உலகம் புகழும்படி வாழ்வார்கள் அப்படின்றதுதான் இந்த பாசுரத்தோட பொருள். இந்த ஏகாதசி நாள்ல இந்த பாசுரத்தை சொல்ல சர்வ மங்களங்களும் உண்டாகும். இந்த நிர்ஜல ஏகாதசி திதியில்தான் பிரம்மதேவர் குபேரனை தோற்றுவித்தார் என்பது ஐதீகம். மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி குபேரன் நிதிக்கு அதிபதி ஆனார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இயன்றவர்கள் இன்று விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடலாம். முடியாதவர்கள் இந்த ஏகாதசி மகிமை கேட்டு இந்த பாசுரத்தை சொல்ல மகாவிஷ்ணுவின் பேரருளால் அனைத்து பலன்களும் கிட்டும் என்பது நிச்சயம். ஓம் நமோ நாராயணா. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.